பகுதியில் வாழும் தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். புதிய இந்திய துணை தூதராக முகமது ஷாஹித் ஆலம். முன்னாள் துணை தூதரும் ஹஜ் தூதருமான முகமது ஷாஹித் ஆலம் ஜித்தாவில் இந்தியாவின் புதிய துணை தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜூலை 6ஆம் தேதி சவுதியை விட்டு வெளியேறிய முகமது நூர் ரஹ்மான் சேக்கிற்கு பிறகு அவர் வெற்றி பெறுகிறார். இந்திய வெளியுறவு அமைச்சகம் MEA வெள்ளிக்கிழமை ஆலமை புதிய துணை தூதராக நியமிக்க உத்தரவு பிறப்பித்தது. சவுதி கெசட்டுக்கு அளித்த ஒரு பேட்டியில் பேசிய இந்திய தூதர் டாக்டர் ஆசாப் சயீத் ஆலம் நியமனத்தை உறுதிப்படுத்தினார். நடைமுறைகளை முடித்து 4 அல்லது 5 வாரங்களுக்குள் அவர் பதவி ஏற்பார் என்று கூறினார். எவ்வாறாயினும் 2022ஆம் ஆண்டில் இந்தியர் நடத்தவிருக்கும் G20 உச்சி மாநாட்டிற்கான விரிவான தயாரிப்புகளின் ஒரு பகுதியாக MEA-வின் சர்வதேச பிரிவின் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதால் டாக்டர் சத்ரே ஆலம் அந்த பதவியை ஏற்கும் நிலையில் இல்லை. டாக்டர் சயீத் மேலும் தெரிவிக்கையில், ஆலமின் வருகையானது இந்திய மிஷனின் தற்போதைய சிக்கலில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை திருப்பி அனுப்புவதற்கான தற்போதைய செயல்முறையை மேலும் வலுப்படுத்தும் என்று டாக்டர் சயீத் தெரிவித்தார். இது கடைசி கட்டங்களில் உள்ளது. இப்போது இந்தியாவில் சிக்கி தவிக்கும் நமது நாட்டினரை மீண்டும் சவுதிக்கு கொண்டு வருவதில் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று அவர் கூறினார். ஷா ஆலம் தற்போது புதுதில்லியில் உள்ள MEA தலைமையகத்தில் பணியாற்றி வருகிறார். வட இந்திய மாநிலமான ஜார்க்கண்டில் உள்ள டான்பாத்தை சேர்ந்தவர் அவர். அவர் June 2010 புதுதில்லியில் IFS பயிற்சியை முடித்தார். பின்னர் 2012-14ஆம் ஆண்டில் கெய்ரோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றிய போது அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றார். இங்கு தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு 2014 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகத்தில் 2வது செயலாளராக பணியாற்றினார். அபுதாபியில் பணிபுரிந்த போது அதே ஆண்டு நவம்பரில் பொறுப்பேற்பதற்கு முன்பு September 2015 ஹஜ் நடவடிக்கை குறித்த முதல் தகவல்களை பெறுவதற்காக அவர் 2 வாரங்கள் மக்கா ஹஜ் மிஷனுக்கு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு நேரடி விமானங்கள். தாயகத்தில் தங்கியிருக்கும் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் இந்தியாவிற்கான விமானங்களை அறிவித்துள்ளது. சவுதியாவின் சேவை கொச்சி, டெல்லி மற்றும் மும்பை ஆகிய மாநிலங்களுக்கு சேவைகளை வழங்கியுள்ளது. இதன் மூலம் சவுதி அரேபியா 33 நாடுகளுக்கு சேவை செய்ய போவதாக அறிவித்துள்ளது. ஆசியாவில் இது டாக்கா, இஸ்லாமாபாத், ஜகார்த்தா, கராச்சி, கோலாலம்பூர், லாகூர், மணிலா, முல்தான் மற்றும் பெஷாவர் ஆகிய இடங்களுக்கும் சேவை செய்கிறது. இந்த சேவை கோவிட் பாதுகாப்பு தரத்தை பூர்த்தி செய்யும். சவுதியா விமானம் வெளியிட்ட அட்டவணையின்படி November 3rd இந்தியாவிற்கான போக்குவரத்தை அது அறிவித்துள்ளது. மேலும் அந்த அறிவிப்பில் இது விதிமுறைகளுக்கு உட்பட்டது என்று தெரியப்படுத்தியுள்ளது. அது கூறும் விதிமுறைகளாக, ஃபார் பெர்மிட்டட் டிராவலர்ஸ் ஒன்லி, அதாவது அனுமதி அளிக்கப்பட்ட பயணிகளுக்கு மட்டும். இரண்டாவதாக, ஃபிளைட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு அவைலபிலிட்டி, இந்த அறிவிப்பு விமானம் அட்டவணை இருப்பதை பொறுத்தது. மேலும் அரசு அனுமதிகள் என்று தெரிவித்துள்ளது. அரசு அனுமதிகளாக இந்திய அரசாங்கம் வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்தை 31 அக்டோபர் வரை தடை செய்துள்ளது. தற்போது அந்த தடையை நீக்கும் பட்சத்தில் சவுதியாவின் இந்த அறிவிப்பு சாதாரண மக்களுக்கும் பயன்பெறும் அளவிற்கு நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதுபோல சவுதி அரேபியாவின் GACA முன்பு வெளியிட்ட அறிவிப்பின்படி இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகமாக இருப்பதால் இந்தியாவுடனான விமான போக்குவரத்தை தடை செய்தது. ஆகையால் GACA தடை நீக்கும் பட்சத்தில் சவுதியாவின் இந்த அறிவிப்பு சாதாரண மக்களுக்கும் பயன்படும் அளவிற்கு நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த மாத இறுதிக்குள் இந்த விஷயத்தில் தெளிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் இந்த செய்தி விரைவில் உண்மையாக நாமும் பிரார்த்திப்போம். சவுதி அரேபியாவில் அறிமுகமாகும் 20 ரியால் கரன்சி. G20 உச்சி மாநாட்டின் சவுதியின் ஜனாதிபத்திய பதவியை குறிக்கும் வகையில் 2 புனித மசூதிகளின் மன்னர் சல்மான் அவர்களின் ஆட்சியின் போது சவுதி அரேபிய நாணய ஆணையமான சாமா ஒரு 20 ரியால் பணத்தாளை வெளியிட உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை 20 ரியால் நினைவு ரூபாய் நோட்டு புழக்கத்தில் விடப்போவதாக சாமா சுட்டிக்காட்டியது. இந்த கரன்சி பணப்புத்தக அச்சிடும் துறையில் சமீபத்திய தரத்தின்படி அச்சிடப்பட்டிருப்பதை சாமா உறுதிப்படுத்தியது. இதில் பல தொழில்நுட்ப விவரக்குறிப்புகள், உயர்தர பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் ஊதா நிறத்தில் ஒரு தனித்துவ வடிவமைப்பு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது G20-இன் சின்னத்தால் ஈர்க்கப்பட்ட கலை அலங்காரங்களை எடுத்துக்காட்டுகிறது. சவுதி ரியால் 20 பணத்தாளின் வடிவமைப்பு 3D வடிவமைப்பில் G20-இன் சவுதி பிரசிடென்சி என்ற முழக்கத்துடன் பணத்தாளின் முன்பக்கத்தில் 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மானின் படத்தை கொண்டுள்ளது என்றும் சாமா சுட்டிக்காட்டியது. பணத்தாளின் பின்புறம் உலகின் வரைபடத்தை கொண்டு G20 நாடுகளை வேறு நிறத்தில் இது சித்தரிக்கிறது. அனுமதியின்றி தீ மூட்டினால் 50,000 அபராதம்.
சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான சிறப்பு படைகள் மேய்ச்சல் நிலங்கள் காடுகள் மற்றும் காட்டு பூங்காக்களுக்கு தீ வைக்கும் போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. 500 முதல் 50,000 ரியால்களுக்கு இடையில் இந்த அபராதம் விதிக்கப்படுவதோடு சேதங்களை சரி செய்ய வேண்டும். இது குறித்து அதன் செய்தி தொடர்பாளர் மேஜர் ரைட் அல் மாலிகி ஒகாசுக்கு வழங்கிய செய்தியில் இதை உறுதிப்படுத்தினார். ஏதேனும் தீ விபத்து அல்லது தாவரங்களுக்கு சேதம் ஏற்படுத்துவதை தடுக்கும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் ஹைக்கர்கள் எடுக்க வேண்டும். தீ பரவாமல் அல்லது தாவரங்களை சேதப்படுத்தாமல் இருக்க அடுப்பு பயன்படுத்துவது, மரத்தின் டிரங்குகளுக்கு அருகில் தீ வைக்க கூடாது, காற்றின் போது தீ எரியவிடக் கூடாது மற்றும் இடத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு தீயை முழுவதுமாக அணைக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். சவுதி அரேபியாவில் கொரோனாவின் 2வது அலை குறித்து சுகாதார அமைச்சகத்தின் விளக்கம். வளர்ந்து வரும் கொரோனா வைரசிற்கான முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளில் கவனமின்மையை எதிர்த்து சுகாதார அமைச்சகம் தனது எச்சரிக்கைகளை புதுப்பித்துள்ளது. உலகின் பிற நாடுகளைப் போலவே சவுதி அரேபியாவும் வைரஸ் செயல்பாட்டை எதிர்கொண்டு வருவதை தடுப்பு சுகாதார அமைச்சின் துணைச் செயலாளர் டாக்டர் அப்துல்லா ஆசிரி உறுதிப்படுத்தினார். மேலும் இது கடந்த நாட்களில் வழக்குகள் அதிகரிப்பதை அமைச்சகம் கண்டறிந்துள்ளது. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க அமைச்சின் முன்மொழிவு குறித்து சமூக ஊடக தளங்களில் பரப்பப்பட்டதை பற்றி ஆசிர் அல் அக்பரி சேனலுக்கு அளித்த பேட்டியில் சவுதி இன்னும் முதல் அலைகளில் உள்ளது என்பதை உறுதிப்படுத்தினார். 2வது அலை நடக்காமல் தடுக்க அதிக நேரம் உள்ளது. கடந்த நாட்களில் கண்காணிக்கப்பட்ட உயர் வழக்குகள் இளைஞர் பிரிவில் அதிகம் உள்ளன என்றும் அவர்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்க தேவையில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் வழக்குகளின் வளர்ச்சி குறித்த தனது அச்சத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். கடந்த நாட்களில் கொரோனா நோய் தொற்றுகள் அதிகரிப்பதற்கான மிக முக்கிய காரணங்களில் ஒன்று கவனக்குறைவு மற்றும் பயமின்மை என்று கொரோனா பரவல் தடுப்பு சுகாதார அமைச்சின் துணைச் செயலாளர் சுட்டிக்காட்டினார். இந்த வைரஸை எதிர்கொள்ள ஒரே தீர்வு தடுப்பு நடவடிக்கைகள் தான் என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். கொரோனா தடுப்பூசி வருவதற்கு பல வாரங்கள் அல்லது மாதங்கள் தேவைப்படுகிறது. இருப்பினும் அனைவருக்கும் அதை வழங்கவும் நீண்ட காலம் தேவைப்படும் என்பதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார். சவுதி அரேபியாவின் VFS சென்டர் பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நேரடியாக சென்று பாஸ்போர்ட் சம்பந்தமான சேவைகளை பெறலாம். அந்த அலுவலகத்திற்குரிய முகவரிகள் கீழே நமது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. VFS உம்முல் ஹமாமில் இருக்கும் அலுவலகம் இந்தியா விசா மற்றும் பாஸ்போர்ட் விண்ணப்ப மையம் பாஸ்போர்ட் புதுப்பித்தல் விண்ணப்பங்கள் நியமனம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும். வாக் இன் விண்ணப்பதாரர்கள் அந்தந்த மையங்களில் திறனை பொறுத்து முதலில் வருபவருக்கு முதல் சேவை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். பாஸ்போர்ட்டுக்கான காலாவதி 31 மார்ச் 2021 அல்லது அதற்கு முன்னிருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கான லொகேஷன் நமது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையுடையவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சவுதி அரேபியாவின் இன்றைய கொரோனா பாதிப்பு நிலவரம். சவுதி அரேபியாவில் கொரோனாவால் புதியதாக பாதிக்கப்பட்டவர்கள் 395 பேர் என்றும் குணமடைந்தவர்கள் 417 பேர் என்றும் மரணம் அடைந்தவர்கள் 17 பேர் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்சமயம் பாதிப்பில் உள்ளவர்கள் ஆக்டிவ் கேசஸாக 8276 பேர் என்றும் மிகவும் ஆபத்தான நிலையில் கிரிட்டிக்கல் கேசஸாக 788 பேர் என்றும் சவுதி அரேபியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 344552 ஆகவும் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 330995 ஆகவும் மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5281 ஆகவும் உள்ளது. நகரங்கள் வாரியாக ஜித்தா 14, மக்கா 32, மதீனா 85, ரியாத் 37, தமாம் 8, ஹோஃபூஃப் 19, யான்பு 42 ஆக கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளன. சவுதி ரியாலுக்கான இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு தாவில் அல்ராஜி 19.45, பென்யாலா 19.44, சாய் பிளெக்ஸ் 19.42, ஃபவரி ANB டெலிமணி மற்றும் என்ஜாஸ் ஆகியவை 19.35, STCPay மற்றும் வெஸ்டர்ன் யூனியன் 19.33, சாப் 19.30, ஸ்பீட் கேஷ் 19.29, NCB குயிக்பே 19.15, ரியாத் பேங்க் 18.60 ஆக இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு இன்று STCPay 48.87 ஆக இருந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. பாலைவனத்தில் ஒலிக்கும் முதல் குரலான எங்கள் சவுதி நியூஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்து தாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் எங்கள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக எங்களுடைய எல்லா பதிவுகளையும் நீங்கள் காண முடியும். நன்றி.